वेलकम टू उमास होम इनकी वो राल सोरका पोट्टु ग्राम स्टैल एप्पडी राल कोलंबु वैक्कलानु ना इनकी उंगलुक्कु सेंजु कामिक्क पोरेन इंद सोरका वंदु एन्नोड तोट्टत्तुल दांग काच्चदु ना उंगलुक्कु आडि पट्टम वेदैयेल्लाम विदैच्चिरुप्पेन அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன் வேணா போய் பாருங்கள் எங்கள் வீட்டில் காய்ச்சது தாங்க இது இதை எனக்கு சமைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தோலை நம்ம பீல் பண்ணி எடுக்கலாம் அப்படி தான் எங்கள் மாமியாரெல்லாம் செய்வாங்க இப்போல்லாம் இந்த மாதிரி பீலர்லாம் நிறையா வந்துருச்சு இதுவும் அந்தளவுக்கு தோலை ஆழமாக எடுக்கிறது கிடையாது அதனால் நம்ம இந்த பீலர் மாதிரி வச்சு செய்யலாம் கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்துடலாம் ஆக்சுவலாக இறால் குழம்புக்கு நான் பெரிய பெரிய பீஸாக தான் போடுவேன் என் பசங்களுக்கு பெரிய பீஸ் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அதனால நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டு ராலோட வதக்கி கிரேவி பண்ணிடுறது நீங்கள் பெரிய பெரிய பீஸாக போட்டு செஞ்சீங்கன்னா அது கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் ரால் அரை கிலோ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சொரக்காய் ஒரு சொரக்காய் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு ஊற வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு தேங்காய் சோம்பு பூண்டு போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு 15 சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக ஒரு 3-4 பச்சை மிளகாய் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெந்தயத்தை போட்டு நல்லா தாளிச்சிட்டு பிறகு சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு 1/1 போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ராலையும் நல்லா அது கூடவே வதக்கிக்கலாம் தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சொரக்காயை அது கூடவே போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ ரால் கூடவே சொரக்காயை போட்டு வதக்கிடுறேன் சின்ன பீஸாக இருக்கிறதுனால நீங்கள் பெரிய பெரிய பீஸாக போட்டிங்க அப்படின்னாக்க ராலை வதக்கிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பெரிய பீஸை போடுங்க இல்லைன்னா கொஞ்சம் வேகாமல் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் நம்ம சின்ன பீஸுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது கூடவே மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு புளியை இது கூடவே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க அப்போ தான் அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லும் போகும் நல்லா கொதி வந்து ஒரு கொதி வந்து வெந்ததுக்கு பிறகு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனுக்குடன் வரும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நான் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு ஒரு கொதி வர வைக்க போகிறேன் அந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கண்ணாடி மாரி வந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்திங்களா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் மூடி வச்சுருவேன் நல்லா கொதித்து வெந்து வந்துடும் சூப்பராக ரால் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ரால் சொரக்காய் கிரேவி நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ